இன்னைக்கு நம்மளோட சேனலில் பார்க்க போகிற வீடியோஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேவி பர்சனல் லோனுக்கு நம்ம எப்படி ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணுறது. ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நேவியில் வந்து வெறும் பர்சனல் லோன் மட்டும்தான் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா பர்சனல் லோன், நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட். மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் எஸ்ஐபியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அதிகமான இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து ரிட்டர்ன்ஸாக வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடிஷ்னலாக வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்துட்டு நம்ம பர்சனல் லோனுக்கு எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த அப்ளிகேஷனோட டவுன்லோட் லிங்க் வந்து கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிவிட்டு. ஸோ எப்படி வந்துட்டு நம்ம அப்ளை பண்ணுறது, என்னென்ன டீட்டெயிலாக வந்து தேவைப்படும், இதை பற்றின டீட்டெயிலை இப்போ வந்து லைவாகவே பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு நேவி பர்சனல் லோனை பற்றி இதுக்கு முன்னாடி வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். நம்மளோட சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஸோ இதில் வந்து லோனுக்கு அப்ளை பண்ணி நிறைய பேருக்கு வந்து அப்ரூவல் ஆயிருந்தது. ஸோ லோன் வந்து ஈஸியாக அப்ரூவல் ஆகுது அப்படிங்கிறதுக்காக இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மி அப்படின்லாம் நினச்சிடாதீங்க. இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு எப்போவுமே ஆன்லைனில் நம்ம லோன் வாங்குகிறோம் அப்படின்னா எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்களோ சேம் இன்ட்ரெஸ்ட் தான். ஸோ அதை வந்து உங்களுக்கு நான் பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், பாருங்கள். ஸோ இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் வந்து லோன் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் உங்களோட ஆதார் கார்டு, பேன் கார்டு நம்பர் இருந்தது அப்படின்னாலே போதும், நீங்கள் அதை வச்சு தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் லோன் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகபட்சமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா 20 lakh வரைக்கும் நீங்கள் அதிகபட்சமாக லோன் வந்து வாங்கிக்கலாம். ஸோ இதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட சிபில் டிபெண்ட் பண்ணி வந்து சேஞ்சஸ் ஆகும். ஸோ ஸ்டார்டிங் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 9.9%லேருந்து அதிகபட்சமாக 45% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு நேவி பர்சனல் லோனில் எடுக்கக்கூடிய லோனுக்கான ரீபேமெண்ட் டைமிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 3 மந்த்லேருந்து அதிகபட்சமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா 72 மந்த் வரைக்கும் உங்களுக்கு ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கான டைமிங் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஆல்ரெடி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து 75,000 வந்து இதில் வந்து லோன் வந்து வாங்கியிருந்தார். அதை ப்ரூஃபோட உங்களுக்கு நான் வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ ஒரு எமர்ஜென்சிக்கு நீங்கள் வந்துட்டு லோன் தேவைப்படுது அப்படிங்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ தேவையில்லாமல் ஆன்லைனில் வந்து லோன் எடுக்கிறத வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ லோன் எடுக்கிறீங்க அப்படின்னா கரெக்டாக கட்டிடுங்க. ஸோ அப்படி கட்டாத பட்சத்தில் நமக்கு அதனால் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து கிரியேட்டட் ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு எமர்ஜென்சி தேவை, யாருக்கிட்டையும் வாங்க முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் ஆன்லைன் லோனை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த பர்சனல் லோனுக்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்கலாம். உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ண சொல்லும். உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணி சென்ட் ஓடிபி கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு 1 time பாஸ்வேர்டு வந்து சென்ட் பண்ணுவாங்க. அந்த 1 time பாஸ்வேர்டை இந்த இடத்துல வந்து என்டர் பண்ணிவிட்டு வெரிஃபை அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் இதில் ஃபில் பண்ண வேண்டிய டீடெயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக் டீடெயில். இதில் வந்து உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த், அப்புறம் உங்களோட பேன் கார்டு டீடெயில், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் டீடெயில். நீங்கள் வந்து எங்கே ஒர்க் பண்ணுறீங்க, எவ்வளோ சேலரி, உங்களோட கம்பெனி நேம் என்ன, உங்களோட டெஸ்டினேஷன் என்ன. ஸோ இதை பற்றின டீடெயில். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட லோன், உங்களோட பேங்க் அக்கௌண்ட் டீடெயில் வந்து கேட்பாங்க. ஸோ உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோடு, இது எல்லாத்தையுமே வெரிஃபை பண்ணிவிட்டு ஐடென்டிஃபிகேஷன் வெரிஃபிகேஷன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஆதார் கார்டு வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க, செல்ஃபி ஃபோட்டோஸ் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சதுமே உங்களுக்கு வந்து எலிஜிபிலிட்டி இருந்தது அப்படின்னா எவ்வளோ வரைக்கும் லோன் வாங்கலாம் அப்படிங்கிறத டிஸ்பிளே பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து லைவாகவே அப்ளை பண்ணலாம். ஸோ இப்போ வந்துட்டு கெட் ஸ்டார்டட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் உங்களோட லொக்கேஷனுக்கு வந்து ஆக்சஸ் அலோவ் பண்ண சொல்லும். ஸோ இது வந்து மெயின் சிட்டிகளில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அப்ரூவல் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ரொம்பவே ரூரல் ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு ஸோ அந்த பின்கோடை பொறுத்தே வந்து ரிஜெக்டட் ஆகுறதுக்கும் நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் ஃபஸ்ட்டு வந்துட்டு என்னோட நேம், என்னோட டேட் ஆஃப் பர்த், நெக்ஸ்ட்டு என்னோட பேன் கார்டு நம்பர், மூணுமே என்டர் பண்ணியாச்சு. என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து சேலரிடாக இல்லை செல்ஃப் எம்ப்ளாயாக இல்லை அதராக வந்து சூஸ் பண்ண சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் சேலரிடுனா சேலரிடை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ சேலரியோ அந்த சேலரி அமௌண்ட்டை என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடுங்க. இப்போ நான் வந்து சேலரிடை வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்துட்டு உங்களோட கம்பெனி நேம் வந்து கேட்பாங்க. உங்களோட கம்பெனி நேம் எதுவோ அதை வந்து என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா லோனுக்கான அக்ரிமெண்ட் ஃபார்ம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து அக்ரி அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ இது மாதிரி உங்களுக்கு அலோவ் பண்ண சொல்லும். ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து அலோஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கான லோன் ஆஃபர் வந்து இதில் வந்து டிஸ்பிளே பண்ணுறாங்க. ஸோ நமக்கு அதிகபட்சமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா 25,000 வரைக்கும் லோன் வந்து எலிஜிபிள் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து எவ்வளோ வேணுமோ அதை வந்து நீங்கள் இதில் வேரி பண்ணி லோனை வந்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு மினிமம் வந்து 10,000லேருந்து அதிகபட்சமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா 25,000 வரைக்கும் லோன் வந்து அப்ரூவல் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு எவ்வளோ அமௌண்ட் வேணுமோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஸ்கோரல் பண்ணி. ஸோ இப்போ நான் வந்துட்டு இந்த 25,000 லோன் வந்து எடுக்கிறேன் அப்படின்னா அதிகபட்சமாக டைமிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா 9 மந்த் வந்து கொடுக்குறாங்க. பர் மந்த்துக்கான இஎம்ஐ வந்து பார்த்திங்க அப்படின்னா 3211 ரூபாய் நம்ம வந்து இஎம்ஐயாக வந்து பேமெண்ட் வந்து பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் கஸ்டமைஸ் ஆப்ஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 9 மாதம் எனக்கு வந்து இஎம்ஐ வேண்டாம், 6 மாதம் போதும் அப்படிங்கிறவங்க இதில் நீங்கள் 6 மாதத்தை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி 6 மாதத்தை செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு இஎம்ஐ அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா
இந்த இஎம்ஐ அமௌண்ட் வந்து அதிகமாகும் போது உங்களுக்கு வட்டி வந்து கம்மியாயிட்டே வரும். ஸோ நீங்கள் 3 மந்தில் நான் ரீபேமெண்ட் பண்ணிடுவேன் அப்படின்னா நீங்கள் வந்து 3 மந்தை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. இப்போ நான் 3 மந்த் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஒரு வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 36% வந்து போட்டிருக்காங்க. டோட்டல் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1568 ரூபாய் நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வருது. ஸோ 25000 ரூபாய் நம்ம வந்து லோன் எடுக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு 26568 ரூபாய் நம்ம வந்து ரீபேமெண்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் இதில் உள்ள ஒரு சின்ன அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 ப்ரீ க்ளோஸ் சார்ஜஸ். ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு மாதம் இந்த லோன் அமௌண்ட்டை எடுத்துகிட்டு ரீபேமெண்ட் வந்து பண்ணுறீங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து டோட்டலாக ஃப்ரீ க்ளோஸ் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ரீ க்ளோஸ்க்கு எந்த ஒரு சார்ஜஸும் கிடையாது. இதே இது நீங்கள் ஏதாவது ஒரு பேங்க்கில் போயிட்டு லோன் எடுக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அங்கே வந்துட்டு நீங்கள் லோன் எடுத்துகிட்டு அதை ப்ரீ க்ளோஸ் பண்ணிக்க ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரீ க்ளோஸ் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் வந்து பிடிப்பாங்க. 2%, 3% வந்து பிடிப்பாங்க. ஸோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் பே பண்ணால் மட்டும்தான் வந்து உங்களால் அந்த லோனை வந்து ப்ரீ க்ளோஸ் பண்ண முடியும். பட் இந்த அப்ளிகேஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரீ க்ளோஸ் பண்ணுறதுக்கு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஃபீயும் கிடையாது. ஸோ நீங்கள் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லி 0 சார்ஜஸில் நீங்கள் வந்து ப்ரீ க்ளோஸ் வந்து பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே அதுக்கு அடுத்த டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க. இதை முக்கியமாக பார்த்துக்கோங்க. ப்ராசஸிங் ஃபீ வந்து ஆட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 25000-2000 ரூபாய் ஆட் பண்ணுறாங்க. ஜிஎஸ்டி ஒரு 359 ரூபாய் ஆட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ரெண்டும் கழிச்சு போக 22641 ரூபாய் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட் ஆகும். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து செக் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் 3 மந்த்துக்கு இஎம்ஐ போட்டிருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து லோன் வந்து கன்ஃபர்மேஷன் ஆயிருச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் நேம், எந்த பேங்க்குக்கு நீங்கள் பணத்தை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த பேங்கோட நேம், ஐஎஃப்எஸ்சி கோடு, அக்கௌண்ட் நம்பர் இது எல்லாத்தையுமே என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்துட்டு கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கான பேங்க் அக்கௌண்ட் வந்து வெரிஃபைட் ஆயிருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோ செட்டப்பை வந்துட்டு நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இந்த ஆட்டோ செட்டப் எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம எடுத்த லோனை வந்துட்டு நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக டெபிட் பண்ணுவாங்க. ஸோ அந்த டேட்டை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் ஸோ நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வந்து ரீபேமெண்ட் வந்து பண்ணணுமோ அந்த அமௌண்ட்டை வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து ஆட்டோ டெபிட் வந்து பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு இது மாதிரி தான் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு நெட் பேங்கிங்கை யூஸ் பண்ணி ஆட்டோ செட்டப் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா டெபிட் கார்டை யூஸ் பண்ணி ஆட்டோ செட்டப் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இதில் டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெபிட் கார்டு அப்படின்னு சூஸ் ஆயிருக்கு. ஸோ அதை மட்டும் நீங்கள் வந்துட்டு அப்படியே சூஸ் பண்ணிவிட்டு இதில் உள்ள டிக் பாக்ஸையும் டிக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த பேங்க்லேருந்து உங்களுக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணி வெரிஃபை பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட ஆட்டோ செட்டப் வந்து கம்ப்ளீட்டட் ஆயிரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செல்ஃபி ஃபோட்டோஸ் வந்து அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ எனக்கு வந்து அந்த ஸ்டெப்ஸ் வந்து வரல, ஏன்னா ஆல்ரெடி அப்ளை பண்ணி வச்சிருந்ததுனால எனக்கு வந்து வரல. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு செல்ஃபி ஃபோட்டோஸ் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்துட்டு இந்த ஸ்டேஜுக்கு வந்து வரும். ஸோ ஃபைனலாக நீங்கள் வந்து சப்மிட் கொடுத்து வெரிஃபை பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட ஆட்டோ செட்டப் வந்து கம்ப்ளீட்டட் ஆயிரும். ஸோ இன்ஸ்டண்ட்டாகவே இந்த லோன் அமௌண்ட் வந்துட்டு உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட இந்த லோன் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எப்போ நீங்கள் ரீபேமெண்ட் பண்ணணும் அதுக்கான டைமிங் எல்லாமே டிஸ்பிளே பண்ணிடுவாங்க. ஸோ அந்த டைமில் நீங்கள் வந்துட்டு இப்போ எந்த பேங்க் அக்கௌண்ட்டை உள்ள கொடுத்தீங்களோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் ஸோ பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஆட்டோ டெபிட் வந்து பண்ணிடுவாங்க. ப்ரீ க்ளோஸ் பண்ணணும் அப்படிங்கிறப்போ மேனுவலாக நீங்கள் வந்து பே பண்ணி ப்ரீ க்ளோஸ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேவி பர்சனல் லோனுக்கு நம்ம வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணி நம்ம வந்து ஆட்டோ செட்டப் கம்ப்ளீட் பண்ணக்கூடிய மெத்தடு. ஸோ ஈஸியாகவே லோன் வந்து அப்ரூவல் ஆகுது. நீங்கள் எந்த அளவுக்கு அதிகமாக சேலரி வந்து வாங்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அதிகமான அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா யார்ட்டில் வந்து லோன் வந்து அப்ரூவல் ஆயிருக்கு, எவ்வளோ அமௌண்ட் வரைக்கும் அப்ரூவல் ஆயிருந்து அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா லோன் வந்து எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.